நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வாரச்சந்தையில் சட்டவிரோதமாக அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெறும் அதிர்ச்சி காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்டறியலாம். துரைசாமி, எந்த பகுதியில இது மாதிரி சட்டவிரோத செயல்கள் நடைபெறுது? தம்பி தமிழகன், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில்தான் இந்த காட்சிகள் நாம் இன்று பதிவு செய்தோம். அதாவது இன்று அதிகாலை திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட ஈரோடு சாலையில் வாரச்சந்தையானது நடைபெற்று வருகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் இந்த பகுதியில் வாரச்சந்தை நடைபெறும். அதோடு அந்த சந்தை வளாகத்தின் பகுதியிலேயே துப்புரவு தொழிலாளர்களின் அலுவலகமும் இயங்கி வருகிறது. அந்த அலுவலகத்து அருகிலும் சந்தை பகுதியிலும் இந்த சட்டவிரோதமான மது விற்பனையானது காலை அதிகாலை முதலே விற்பனை நடைபெற்று வருகிறது. காட்சிகள் தான் நாம் காண்கிறோம். காலை முதலே அந்த பகுதியில் ஒரு நபர் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் எடுத்து வந்து கைகளில் வைத்துக் கொண்டு அப்பகுதியில் வரும் தொழிலாளர்கள் மற்றும் அப்பகுதியில் வரும் குடிமகன்களுக்கும் மதுக்களை விற்பனை செய்கிறார், கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தேவைக்கேற்ற மது பாட்டில்களையும் தேவையான அளவு மதுகளையும் பிரித்து வழங்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அதோடு அங்கு மது வாங்கி அருந்துபவர்களுக்கு தண்ணீர், தம்ளர் உள்ளிட்ட பொருட்களை அவர் இலவசமாக வழங்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். ஏதாவது இது தொடர்ந்து நடைபெற்ற இன்று மட்டும் நடைபெறல, தொடர்ந்து பல நாட்களாகவும் இது மாதிரி செயல்கள் நடைபெறுவதாகவும், இது சட்டவிரோதம் குறித்து அப்பகுதி மக்கள் கேட்டால் இங்கு மட்டும் விற்பதில்லை, எல்லா இடத்திலும் தான் விற்கிறார்கள், நாங்கள் மட்டும் விற்கவில்லை என்றும் கூறுகிறார். அங்கு பணிக்கு வரும் பெண் தொழிலாளர்களும் பெண்களும் மது அருந்து காட்சிகளை நாம் காண முடிகிறது. இது இந்த சட்டவிரோத மது விற்பனையின் மூலம் ஆண்கள் மட்டுமில்லாமல் பெண்களும் மது அருந்துவதுதான் நம்மளுக்கு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன். துரைசாமி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.